ஏற்கனவே ஐந்து முறை ஊரடங்கு உத்தரவை மார்ச் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஏப்ரல் இறுதி வரை நீடித்திருந்தார்கள். அதற்கு பிறகு மே மாதம் முதல் வாரத்திலிருந்து இரண்டு முறை ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. அது ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை இன்றைய தேதி வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. அதிலும் சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்திலும் நாம் தளர்வுகளை அறிவித்து மக்களுடைய சகஜ வாழ்க்கை தடைபடக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை எடுத்தோம். இப்பொழுது மத்திய அரசானது மூன்றாவது முறையாக தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக மத்திய அரசுடைய உத்தரவுப்படி பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி பயிர்க்கின்ற மற்ற தனியார் நிறுவனங்கள் இவைகளெல்லாம் 31ஆம் தேதி ஆகஸ்ட் வரை மூடி இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல் சினிமா தியேட்டர்கள், நீச்சல் குளங்கள், அசம்பிளி ஹால் போன்றவைகளெல்லாம் ஆடிட்டோரியமிலெல்லாம் 31 ஆகஸ்ட் வரை மூடி இருக்க வேண்டும் என்று மத்திய அரசுடைய உத்தரவு. யோகாவை பொறுத்தவரையில் மற்றும் ஜிம்மை பொறுத்தவரையில் மத்திய அரசானது 5ஆம் தேதி அதற்கான விதிமுறைகளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். ரயில்கள் ஓடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. விமானங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற விமான சேவையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பொது நிகழ்ச்சிகள், குறிப்பாக திருமணத்திற்கு 50 பேர்கள் மட்டும்தான் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், இறப்பு நிகழ்ச்சிகளில் 20 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் மக்கள் கூடக்கூடாது என்றும் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துவதும், ஊர்வலம் நடத்துவதும், தர்ணா போராட்டம் நடத்துவதும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் விளையாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் எந்த விதமான நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் அவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. கலாச்சாரம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மத வழிபாட்டு தலங்கள், அது இந்துக்களாக இருந்தால் கோயில்களுக்கு செல்வதும், அதே போல் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பிரேயர் செய்வதும், முஸ்லீம்கள் தொழுகை செய்வதும் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். வெளியில் எந்த விதமான விழாக்களையும், குறிப்பாக மத சம்பந்தமான விழாக்களும் நடத்தக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல் சுதந்திர தினத்திற்கு பொறுத்தவரையில் முதலமைச்சர் கொடியேற்றுவதும், அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதும், உரை நிகழ்த்துவதும், குறைந்தபட்ச நபர்களே அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அந்த விழாக்களுக்கு வருகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயை நம்முடைய மாநிலத்தில் தடுத்து நிறுத்துவதற்காக அந்த நோயாளிகளை பராமரிக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை அந்த சுதந்திர தின விழாவுக்கு அழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நாம் இரண்டு தளர்வுகளை அறிவித்து கடைகளை திறப்பதற்கும், மால்களை திறப்பதற்கும், ஓட்டல்களை திறப்பதற்கும் உத்தரவிட்டிருக்கிறோம். புதுச்சேரியில் காலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை கடைகள் திறப்பதற்கு நாம் அனுமதி கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது அந்த கடை வியாபாரிகளை அழைத்து பேசும்போது அவர்கள் 9 மணி வரை கடைகளை திறந்திருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இரவு 9 மணிக்கு பிறகு கடைகளை மூடியிருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஊரடங்கு உத்தரவு இரவு 9 மணியிலிருந்து மறுநாள் காலை 5 மணி வரை அமலில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை அது அமலில் இருக்கும். அந்த விதிமுறைகளை யாரும் மீறக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம், நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயானது படிப்படியாக உயர்ந்து கொண்டு வருகிறது. சுமார் 63% பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருந்தாலும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை குறைந்தபட்சம் 2600 பேரும், அதிகபட்சம் 6000 பேரும் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த மருத்துவத்துறையினுடைய வல்லுநர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அதை கருத்திலே கொண்டு எங்களுடைய மாநில அரசின் சார்பில் மருத்துவத்துறை அதிகாரிகளை அழைத்து நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அவர்களோடு பேசி தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அது மட்டுமல்லாமல் தேவையான உபகரணங்கள், வென்டிலேட்டர்கள், மானிட்டர்கள், பிபிஇ கிட்ஸ்கள், N95 மாஸ்க்கு, ரெம்டெசிவிர் மருந்து வாங்குவதற்கும் மற்றும் ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங் கிட் வாங்குவதற்கும், ட்ரூநெட் என்ற சோதனைக்கான கருவிகள் பெறுவதற்கும் அதற்கான நடவடிக்கை மாநில அரசின் சார்பில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த ஜிம்மை பொறுத்தவரையில்
மத்திய அரசினுடைய விதிமுறைகள் வந்த பிறகு அது சம்பந்தமாக முடிவு செய்வோம். அதுவரை அவைகள் அந்த மூடியிருக்கும். அதற்கு பிறகு அது சம்பந்தமான முடிவெடுப்போம். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் இறப்பு சதவீதம் அகில இந்தியாவை பொறுத்தவரையில் குறைவாக இருக்கிறது. அகில இந்திய அளவில் 2.5% இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் 1.4% இருக்கிறது. இதற்கு குறிப்பாக இந்த மருத்துவத்துறையில் பணிபுரியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நோய் யாரை அதிகமாக தாக்குகிறது என்று சொன்னால் நீரிழிவு வியாதி உள்ளவர்கள், இருதய நோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், கேன்சர் உள்ளவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 49 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த 49 பேர்களில் 70% 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்களுக்கு பலவித வியாதிகள் இருந்திருக்கின்றன. அதன் விளைவாக கொரோனா தொற்று வந்த பிறகு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்களை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். கடைகளுக்கு சென்றால் சமூக இடைவெளி கடைபிடித்து பொருட்களை வாங்குங்கள். பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். தேவைப்பட்டால் ஒழிய வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். தொழிற்சாலைகள் பாதுகாப்போடு தொழிற்சாலையை நடத்த வேண்டும். ஓட்டல்களை பொறுத்தவரையில் சமூக இடைவெளி விட்டு அவர்கள் ஓட்டலை நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது அதிகமாக கூட்டம் கூடக்கூடாது. ஒரே பகுதி ஒரு திருமண விழாவில் ஒரு கோயிலில் நடந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட ஒரு குடும்பத்திற்கு மொத்தம் 77 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொரோனா தொற்று நோயில். அதே போல் இறப்பு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறவர்களும் குறைந்த நபர்களே செல்ல வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். குறிப்பாக உபகரணங்கள் வாங்குவதற்கு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் நியமிப்பதற்கும் மற்றும் செவிலியர்கள் மற்ற பணியாளர்கள் சுகாதார பணியாளர் நியமிப்பதற்கும் காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. 10 நாட்களுக்கு பிறகு எங்களுடைய அரசின் சார்பில் நாங்கள் இன்னொரு கூட்டத்தை கூட்டி இந்த நடைமுறையில் எப்படி இதை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பரிசீலனை செய்வோம். புதுச்சேரியிலிருந்து வெளியிலே செல்லுகிறவர்கள், புதுச்சேரிக்கு உள்ளே வருகிறவர்கள் இபாஸ் மூலம்தான் செல்ல வேண்டும் என்பதை, புதுச்சேரியாக இருந்தாலும் காரைக்காலாக இருந்தாலும் ஆகஸ்ட் 31 வரை அது நடைமுறைப்படுத்தப்படும். மாயப்பகுதியை பொறுத்தவரையில் கேரளாவில் எந்த அளவு ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதோ அதே முறையை கேரளாவில் மாயப்பகுதியில் நடைமுறைப்படுத்த நேரத்தை அதே போல் நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் கூறியுள்ள கல்வி நிறுவனங்களை மூடுவது, தியேட்டர்களை மூடுவது, அது மட்டுமல்லாமல் கோயில்கள் சர்ச்சுகள் மற்றும் தர்காக்கள் போன்றவர்களெல்லாம் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அரசியல் கட்சியோடைய ஊர்வலம் தவிர்க்க வேண்டும். பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற விதிமுறைகளெல்லாம் மாயே ஏனம் பகுதிக்கும் பொருந்தும். ஏனத்தை பொறுத்தவரையில் ஆந்திர மாநிலத்தில் எந்த அளவு ஊரடங்கு உத்தரவை அவர்கள் அறிவிக்கிறார்களோ அதே முறை நடைமுறைப்படுத்தப்படும். இதை பொதுமக்கள் கண்டிப்பாக எங்களுடைய அரசோடு ஒத்துழைப்பு கொடுத்து கொரோனா தொற்று நோயை புதுச்சேரி மாநிலத்தில் தடுத்து நிறுத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. குறிப்பாக ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரையில் அதிகப்படியான இருக்கைகளை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த தலைமை அதிகாரிக்கு, மருத்துவத்துறையினுடைய தலைமை அதிகாரிக்கு, ஜிப்மர் மருத்துவ அதிகாரிக்கு நான் கூறியிருக்கிறேன். 150 படுக்கைகள் அதிகமாக கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவ துறையைச் சேர்ந்த நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியான இடங்களை மாநில அரசு எடுத்துக்கொண்டு அதை கொரோனா தொற்று நோய் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கும் எங்களுடைய மாநில அரசியல் நடவடிக்கை எடுப்போம். இந்த தருணத்தில் நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் பரவுவதை தடுத்து நிறுத்துவதற்கு இரவு பகல் பாடுபடுகின்ற, தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து உழைக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ANM-கள், காவல்துறை பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள், குடிமைப்புறத்துறை பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மின்சாரத்துறை பணியாளர்கள், துப்புரவுத்துறை பணியாளர்கள் மற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் புதுச்சேரி மாநில மக்கள் சார்பிலும் எங்களுடைய அமைச்சரவை சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.